ஓயமரம் இருட்டும் தண்ணீர் பஞ்சம். வேற நகரங்களுக்கு செல்ல ஐடி ஊழியர்கள் முயற்சி செஞ்சுட்டு வராங்களாம். இதை பத்தின செய்தி தொகுப்பை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சென்னை ஓயமர பகுதியில் தண்ணீர் பஞ்சம் தலை விரித்து ஆடுறதால ஐடி நிறுவனங்கள், குடியிருப்பு கட்டிடங்கள் காலியாகிற அபாயம் ஏற்பட்டிருக்கு. நவீன சென்னையோட அடையாளமாக விளங்குற ஓயமர் சாலையில் வானுயர கட்டிடங்கள், வழுக்கும் சாலைகள், சொகுசு கார்கள், பன்னாட்டு உணவகங்கள், திரையரங்குகள்னு அறக்க பறக்க இந்த சாலை இயங்கிட்டு வருது. ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 1000 பேர் வசிப்பதாக கணக்கிடப்பட்டாலும் 360 அடுக்குமாடி குடியிருப்புக்கு 360,000 பேர் வசிப்பாங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலையில் டிசிஎஸ், சிடிஎஸ், காக்னிசன்ட்னு கிட்டத்தட்ட 82 மேற்பட்ட ஐடி நிறுவனங்கள் இருக்குது. சிறுசேரி சிப்காட்டில் மட்டும் 31 ஐடி நிறுவனங்கள் இருக்குது. இதில் டிசிஎஸ்ன்ற தனியார் நிறுவனத்தில் மட்டும் 36,000 ஊழியர்கள் பணியாற்றிட்டு வராங்க. ஓயமர் சாலையை ஒட்டியிருக்கிற சிறுசேரி, தாழம்பூர், புதுப்பாக்கம், மாம்பாக்கம்னு சுமார் 22 மேற்பட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் இருக்கிற விவசாய கிணறுகளில் இருந்து டேங்கர் லாரிகள் மூலமாக ஒரு நாளைக்கு 7 லிட்டர் தண்ணீர் எடுத்துட்டு வரப்படுது. தற்போதைக்கு ஏற்பட்டிருக்கிற கடும் வறட்சி காரணமாக கிராம மக்களுக்கே தண்ணீர் கிடைக்கிறதில்ல. இதனால் ஓயமர் சாலையில் இருக்கிற நிறுவனங்கள் மற்றும் வீடுகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்வதில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. தண்ணீர் கிடைக்காம கடும் அவதிப்படுவதாக அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஐடி நிறுவனங்களோ தண்ணீர் பஞ்சம் காரணமாக ஊழியர்களை வீட்டிலிருந்தே வேலை செய்யுமாறு அறிவுறுத்தியிருக்கு. வாரத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஆலோசனை கூட்டத்தில் மட்டும் பங்கேற்றால் போதும்னு தெரிவிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. இன்னும் சில ஐடி நிறுவனங்களோ குடிக்க தண்ணீரை வீட்டிலிருந்து கொண்டு வருமாறு அறிவுறுத்தியிருக்காங்க. மேலும் தண்ணீரை சேமிக்கும் வாசகங்கள் அடங்கிய அறிவிப்பு பலகைகளை தங்களோட நிறுவனங்களில் வச்சிருக்காங்க. இதே நிலை நீடிச்சா அடுத்த ஆண்டு பழைய மகாபலிபுரம் சாலை அருகே இருக்கிற விவசாய கிராமங்கள் வறட்சியையும் கடும் தண்ணீர் பஞ்சத்தையும் சந்திக்க வேண்டிய சூழல் நிலவுவதா அந்த கிராம மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதை தடுக்க ஓயமர் பகுதியில் நீர்நிலைகளை அரசு உருவாக்க வேண்டும்ன்ற கோரிக்கை எழுந்திருக்கு. மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.